இரண்டாவது செய்தியாக, தமிழகம் முழுவதும் அந்த போதை புழக்கம் ஜாஸ்தி ஆயிருக்கு சார். பல்வேறு இடங்களில் நிகழக்கூடிய கொலை சம்பவங்களாகட்டும், அடிதடி ஆகட்டும், ராத்திரியில் நடக்கக்கூடிய வழிப்பறி ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியுமே அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார். கோவை மாவட்டத்தில் அதுபோல் ரயிலடி பக்கத்தில், கோவை மாவட்டத்தில் விநாயகர் நகர்னு இருக்கு, அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய அம்மையார் வீரலட்சுமி, அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அவர்கள் வந்து அந்த பக்கம் அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு குரூப் அங்கே நின்றுக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இருந்துட்டு வழிப்பறியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை அந்த பையன் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதனால் கோபமடைந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கஞ்சா பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அம்மாயாரோட வீட்டுக்கு போய் ராத்திரியில் கத்தியை காட்டி மிரட்டுறது, இது போன்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. அவங்களும் போய் மாநகர காவல் ஆணையரிடம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த ரவுடிகளின் அட்டகாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? முந்தின கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது சார். அது அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் கண்டுகொள்வதில்லை. யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் உடன் தான் அரசாங்கம் இருக்கிறது. முந்தின வேங்கை வகையில் தான், விக்கிரவாண்டியது தான், இங்கே தான் தவறு செய்கிறவங்க கூட அரசாங்கம் இருக்கு. இப்போ கஞ்சா இல்லைன்னா இவங்களுக்கு எப்படி சார் வியாபாரம் நடக்கும்? எல்லாருமே இப்போவே மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் 4க்கு அப்புறம் ரெட் ஜெயின் என்னாகும், ஜூன் 4க்கு அப்புறம் ஜி ஸ்கொயர் என்னாகும், ஜூன் 4க்குனும் ஸ்டாலினே உள்ள வெளியில் இருக்க மாட்டார், உள்ளே இருப்பார்னு அரவிந்த் கெஜ்ரிவாலே பேச ஆரம்பிச்சிருக்கார். அப்போ இந்த ஜூன் 4க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேள்வி ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த ஆட்சி சிலருக்கு மட்டுமே ஆட்சியாக இருக்கு. கஞ்சா இப்போ அங்கங்கனாதபடி எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பொது வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எப்படி எப்படி அடிக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் காரியகர்த்தா அரெஸ்ட் பண்ண செய்யப்பட்டாங்க. என்ன காரணம்? பெண் குழந்தைகள் தண்ணி அடிக்கிறத ஃபோட்டோவை, அது ஒரு வீடியோவை போட்டாங்க. வந்த வீடியோவை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டாங்க. சமூக வலைத்தளத்தில் போட்டாங்க. என்ன அநியாயம் இது? என்னவா அந்த முகத்தை ப்ளர் பண்ணிட்டு போடலையா? ஏடா அவங்க தானே வெளி, அப்போ வெளியிட்டவங்களை தானே சொல்லணும். முதல்ல வெளியிட்டவங்கள தானே சோர்ஸை கண்டுபிடிக்க முடியுமா? நிறைய இடத்துல நீங்கள் பையன் வாங்கி கொடுக்குறான், பொண்ணு சாப்பிடுது, இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய வருது. குரூப்பாக உட்காந்து சாப்பிட்றாங்க, எல்லா வீடியோக்களும் வந்துட்டுருக்கு. கஞ்சாவை பற்றி நாம் இது பண்ணவே வேண்டாம். போலீஸ் கையில் எவ்வளோ கஞ்சா இருக்கும்னு நான் கற்பனை பண்ணேன்னா, சவுக்கு வீட்டில் 1.5 கிலோ கஞ்சா இருந்ததுன்னா அப்போ அது போலீஸ் கையில் இருந்து செஞ்சா கஞ்சான்னு அர்த்தம். இப்போது ரெட் பிக்ஸனுடைய ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போலீஸ் போகுது. உள்ளே போன உடனே அவருடைய மனைவி வெளியில் நில்லுங்க, 30 பேர் வராங்க, நீ உன் கையில் ஒன்றும் இல்லையா, முதல்ல ஒன்றும் இல்லைங்கிற உறுதி பண்ணிட்டு உள்ளே போகணும் சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த கஞ்சா இன்றைக்கி அரசில் யார் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கெல்லாம் கஞ்சா இருக்கு. இந்த கஞ்சாவு மூலமாக மீண்டும் ஒரு மாணவர்களை அடிமையாக்கி, அதாவது எல்லா வகையிலையும் எல்லாரையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி, அவங்களுக்கு வேலை இல்லை, திறமையே இல்லை. இன்றைக்கி ஏன் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போயிருக்கு? ஏன் வடக்கேந்து வர்றவன் ஏன் வேலை பார்க்குறான்? அவன் கஞ்சா அடிக்கிறானா? அவன் அடிக்கிற குட்காவே உன்னால் பொறுத்துக்க முடியல சார். நீங்கள் குட்காவை பேன் பண்ணீங்க, இதே தமிழகத்தில் குட்காவை பேன் பண்ணி, குட்காவை பேன் பண்ணால் ஜாராய கடையை நடத்துகிறீங்க, குட்காவை பேன் பண்ணால் கஞ்சா இதை என்ன பண்ணியிருக்கணும், ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி போலீஸினுடைய வேலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இதைச்சு இப்போது இந்த வீரலட்சுமி உண்மையிலேயே வீரலட்சுமி பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணணும்? அவங்கள போய், யார் குற்றம் சொன்னார்களோ அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணணும். குற்றம் சொன்னா சாட்டினார்களோ அவர்களை, குற்றம் சாட்டப்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணணும். போலீஸ் என்ன பண்ணுது? குற்றம் சாட்டியவர்களை அரெஸ்ட் பண்ணுது, குற்றம் சாட்டியவர்களை மிரட்டுறது, அவங்கள மிரட்டுறவங்களை ஊக்குவிக்கிறது. என்ன போலீஸ் இது? ஏன்னா இந்த போலீஸுக்கு அவர்களுக்கு ஏவல் செய்தால் போதும். பிரச்சனை நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. வழிப்பறி இருக்குது, கொலை இருக்குது, கொலை இருக்குது. இப்போது பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் திணறிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது தமிழ்நாட்டில், சட்டம் ஒழுங்கு நடந்து கொண்டே இருக்குது. அதை பற்றி இவங்க கவலைப்படலை.
யார் யார் வலைத்தளத்தில் எதிராக போடுறாங்களோ அவங்கள தூக்கி உள்ளப்பட வேண்டியது, யார் யார் கஞ்சாவை பற்றி சொல்கிறாங்களோ அவங்கள பொறுக்கிகளை விட்டு எச்சரிக்க வேண்டியது. என்ன அரசாங்கம் என்ன அரசாங்கம்? அப்போ இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டினால் அவர்கள் மீது போலீஸ் ஏவுகிறது. அதனால் பல இடத்துல நம்ம ஒரு வகையில் நான் ஒரு உண்மையை நான் கேள்விப்பட்டேன். எலெக்ஷன் வந்த பிறகு தான் அது தெரியும். எங்கெங்கே போலீஸ் கோட்டர்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லுகிறார்கள். என்னன்னு எனக்கு தெரியாது, அது எலெக்ஷன் வந்தால் தெரியும். அதனால் கஞ்சா கூட வேங்கவேல் போன்ற தவறுகள் செய்வர்கள் கூட அவர்கள் கூட தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இந்த ஒரு காரணம் போதும் இந்த அரசாங்கம் வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க.